அனைவருக்கும் வணக்கம். தினமொரு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் மசாலா. இந்த வெண்டைக்காய் மசாலா சப்பாத்தி சாதம் ரெண்டு கூடையும் சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்காங்க, அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் வெண்டைக்காயை நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. இது எதுக்காக பொரிக்கணும்னா, அதில் ஒரு வளவழுப்பு வரும், அந்த வளவழுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பொரித்து எடுக்கோம். பொரித்து எடுத்துட்டு இதை தனியாக வச்சுக்குவோம். வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தையும் 2 தக்காளியும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் பொரித்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கணும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம் அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அது கூடவே கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே சேர்த்து போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட்டதை வீடியோவில் காட்டலை, நீங்கள் மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா கொதித்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். இந்த வெண்டைக்காய் ஏற்கனவே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம், அதனால் அது நல்லா வெந்திருக்கும். அதனால் இதில் நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டியாக செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா தினமொரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.